அன்பு பெரு குவண்ணக்கம். அண்மையில் தமிழக சட்டமன்றத்தில் இப்படி பேசினார் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடக்குகின்ற ஐபிஎல் மேட்சிற்கு டிக்கெட் வேண்டும், ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார். 4 வருஷமா இங்கே மேட்சே நடக்கலை. நீங்கள் யாருக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தீங்க, எப்போ வாங்கி கொடுத்தீங்கன்னு தெரியல. நான் என்னுடைய சொந்த செலவில் ஒரு ஒரு மேட்சுக்கும் என்னுடைய தொகுதியிலிருந்து 150 கிரிக்கெட் விளையாட வீரர்களை என்னுடைய சொந்த செலவில் டிக்கெட் வாங்கி அவங்கள நான் கூட்டிகிட்டு போய் அந்த மேட்சை பார்க்க வைக்க வரேன், கூட்டிகிட்டு வரேன். இந்த ஐபிஎல் வந்து யார் நடத்துகிறாங்கன்னா பிசிசிஐ. அது யாருன்னா வந்து உங்களுடைய நெருங்கிய நண்பர் அமித்ஷா இருக்கார்ல, அவருடைய பையன் ஜெய்ஷா இருக்கார்ல, அவர் தான் அதுக்கு ஹெட்டு. நீங்கள் அவர்கிட்ட பேசி, நாங்கள் சொன்னால் அவர் கேட்க மாட்டார், நீங்கள் சொன்னால் கேட்பார். நீங்கள் அவர்கிட்ட சொல்லி அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு 5 டிக்கெட் கொடுத்தா கூட போதும், நாங்கள் காசு கொடுத்து கூட வாங்கிக்கிறோம். ஆனால் அதன் பிறகு நடைபெற்ற ஐபிஎல் போட்டியை நடிகர் நடிகைகள் புடை சூழ நேரில் சென்று கண்டு களித்தார் அமைச்சர் உதயநிதி. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில் தான் உறவு என்றால் இவர்களுக்கு எப்படி டிக்கெட் கிடைத்தது? அப்படியானால் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில் அப்படி என்ன உறவு? ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்திற்கு தனது தாத்தாவின் பெயர் வைக்கும் அளவிற்கு அதிகார பலம் பொருந்திய ஒருவர் சட்டமன்றத்திலேயே எனக்கு கிரிக்கெட் பார்க்க டிக்கெட் கிடைக்கவில்லை என்கிறார். அதையும் நம்புகிறார்கள் சில முரசொலிகள். இன்னொரு விஷயம், ஐபிஎல் அணி என்பது ஒரு தனியார் கிரிக்கெட் கிளப். அந்த கிளப்பின் சட்டையை அணிந்து கொண்டு ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர். இதைவிட கொடுமை, அந்த சட்டையில் SNJ 10,000 என்ற விளம்பரம் வேறு. அது என்ன, சர்பத் கம்பெனியா? இல்லை இல்லை, சாராய கம்பெனி. சாராய கம்பெனிக்கு விளம்பர தூதராக ஒரு அமைச்சர். விளங்கிறோம், அரசியல்வாதி வேறு, அரசியல் சாசன சட்ட கடமையை நிறைவேற்றும் ஆட்சியாளர் என்பது வேறு. ஆட்சியாளர் அனைவருக்கும் பொதுவானவர். உதாரணத்திற்கு, இரு மாநிலங்களுக்கு இடையே அரசின் அதிகாரப்பூர்வ விளையாட்டு அணிகள் மோதுகிறது என்றும் அதனை ஒரு முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் என்றும் எடுத்துக்கொள்வோம். இரு அணி வீரர்களையும் சமமாக மதித்து திறமையாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துவாரே தவிர ஒரு சார்பு நிலை எடுத்து தனது மாநில அணி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தவே மாட்டார். எந்த அணி வெற்றி பெற்றாலும் பொது வழியில் வாழ்த்துவார், பாராட்டுவார். தோல்வியிட்ட அணி மனம் நோக்கும்படி ஒரு வார்த்தை கூட பிரயோகிக்க மாட்டார். அமைச்சர் உதயநிதி இங்கு எப்படி நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்கள் சிந்தனைக்கே விட்டுவிடுகிறேன். உதயநிதி ஒரு விளையாட்டு பிள்ளை என்பதை நாம் அறிவோம். ஆனால் இது அவருக்கு விளையாடும் வயசல்ல. நன்றி.